அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்தியில் ஆனால் மிக முக்கியமான தகவல், ஈரான் இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி இறுதி எச்சரிக்கை. டூ ஆர் டை தான், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம், வாங்க ஒத்தை கொத்த பார்த்தலான்ற மாதிரி தான். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமேனி அவர்கள் இன்று ஃப்ரைடே ப்ரேயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறாங்க, அவர்கள் முன்னிலையில் அவர் பேசும்போது குறிப்பாக இஸ்ரேலுக்கான ஒரு இறுதி எச்சரிக்கையா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய கூட தருணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதாவது இந்த இடத்துல ஈரான் வந்து முதல் காய் நகரத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. தோஹாவில் நடந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் டிராபேக் அமைந்திருக்கிறது, என்ன அப்படின்றத பார்த்துலாம். இன்றைய செய்தி கொஞ்சம் ஈரானுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளலாம் முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் நான் போட்டிருந்தேன், நான் ஹசீம் சஃபரின் அவர்கள் இருந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் கிளைம் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில். ஆல்மோஸ்ட் உறுதியும் செஞ்சிட்டாங்க, நாங்கள் கன்ஃபார்மாக இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்ஜசீரா சேனல்லையும் ஆல்மோஸ்ட் அவங்களும் உறுதி செஞ்ச மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. உறுதி அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. லெபனானுடைய ஊடகம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹெஸ்புல்லா மட்டும் இன்னும் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சுருக்காங்க, இன்னும் அதற்கான எந்த அறிவிப்புமே வரல. பட் அடிஷனலாக உங்ககிட்ட இன்னொரு செய்தியும் சொன்னேன், பட் அவரோட மீட்டிங்கில் மறுபடியும் ஈரானுடைய முக்கியமான ஒரு நபர் அங்கே கலந்துக்கிட்டார், ஐஆர்ஜிசியினோட முக்கியமான நபர் ஒருத்தர் கலந்துக்கிட்டார், அவர் அடுத்தக்கட்ட தலைவராகவும் பேசப்படுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அரசல் பொருசலான செய்திகள் உரசி சென்றது. மேபி அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஸ்டில் நோ, இன்ன வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்லலை அப்படின்னாலும் ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் வந்து அவங்க பத்திரிகையான அல்ஜசீராவும் கூட இதை வந்து உறுதிப்படுத்தின மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஹெஸ்புல்லானுடைய அறிவிப்புக்காக, அதாவது முறையான அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி ஃபைனல் ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு ஹெஸ்புல்லா தரப்பில் எதிர்பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா ஏதாவது போகாமல் ஸ்கிப் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஆனால் இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அது மிக முக்கியமாக, அது மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அது. ஏன்னா அந்த ஃப்ரைடே ப்ரேயர் நடத்துகிறாங்கல்ல, அந்த ப்ரேயருக்கு முன்னாடி இது பேசப்பட்டதாக சொல்கிறேன். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ரைடே ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி வைத்திருந்தாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. பட் அதை தாண்டி வந்தது அப்படின்னா மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் பாருங்கள், ஒரு மேஜர் ட்விஸ்ட்டு, மேஜர் ஆஃப் த இஸ்லாமிய நாடுகளுக்கு ஹிஸ்புல்லானுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் ஒரு காவல் தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அவர்களுக்கு குறிப்பாக பாலஸ்தீனம், காசா, ஈரான், ஈராக், இன்னும் ஒரு சில நிறைய நாடுகளில் நம்ம சொல்ல முடியும். நம்ம இதில் ஒரு குறிப்பொண்டு, முந்தைய பதிவில் நான் ஹெஸ்புல்லா அப்படின்றது பதில் ஃப்ளோவில் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தீங்க. எஸ் நான் ஃப்ளோவில் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் நான், அதை இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துகிறேன். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் கரெக்ஷன் பண்ணுறதே வேலையாக போச்சுன்னு நினைக்கிறீங்கள்ல. சரி ஓகே, இதில் என்ன பாருங்கள், அந்த அதாவது அந்த தலைவர், அவங்களுடைய தலைவர் ஹெஸ்புல்லானுடைய தலைவர் நசரல்லா அவர்களை எங்கே இறுதி அடக்கம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பை வெளியிடாமே போயிட்டாங்க. யார் தரப்பில் அப்படின்னா, அங்கே லெபனானில் எதுவுமே சொல்லலை. இங்கே ஈரானும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவருடைய இறுதி ஊர்வலமாச்சும் இல்லை அவருடைய டெட் பாடி இங்கே ஏதாவது நம்ம வாங்கிடலாமான்ற மாதிரி பெருசாக ட்ரை பண்ணாங்க. பட் அங்கேயும் கொடுக்கல, ஏன்னா கொடுத்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்குமே எங்கே புதைச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றத ரொம்ப மர்மமாக, ரொம்ப சீக்ரெட்டாக வைத்திருக்காங்க. அதற்கு ஹெஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவர் புதைக்கப்பட்ட இடம் வந்து அதையும் தாக்கல் நடத்தி பெரிய அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்ற அச்சத்தின் அடிப்படையில் இதை சொல்லலை. நாளைக்கு அதையும் ஃபுல்லாக ஒன்று எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம், அதனால் ரொம்ப சீக்ரெசியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு இருக்காங்க. பாரு, மாபெரும் தலைவர் கடைசியில் எங்கே வச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு இறுதி ஊர்வலம் நடத்தலை, எதுவுமே நடத்தலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னும் ஹெஸ்புல்லா தரப்புலையும் ஈரான் தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகவும் இருக்கிறது இல்லையா. எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல, ரொம்ப ஒரு சீக்ரெசியாக இருக்குது. லைக் இது எப்படி, அதாவது மற்ற இது எதுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு சில தலைவர்களை வந்து இது பண்ண மாட்டாங்க, வெளியில் வைக்கிறதோ இல்லை பெருசாக வச்சோம் அப்படின்னா அது வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு பண்ணுவாங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க தரப்பில் ஒரு சில கேள்விகள். சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதுக்காகன்னா, எப்போவுமே ஈரான் வந்து ஃப்ரைடே ப்ரேயர்னு சொல்ல வைக்கும், பட் அதில் வந்து
ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமேனி அவர்கள் கலந்துக்க மாட்டாங்க. பட் 5 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு எதற்காக அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இப்போ இஸ்ரேல் பிரச்சனை ரொம்ப இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நசராவ்லர்கள் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் சோர்வடைந்ததாகவும், அதற்கு பதிலடி தாக்கப்பட்டதுனால கொஞ்சம் உற்சாகம் அடைந்ததாகவும், ஈரான் தரப்பில் ஈரான் தரப்புடைய மக்கள்கள் ஈரானை ஆதரிக்கின்ற மக்கள்களும் கொஞ்சம் உற்சாகம் அடைந்ததுனால நிச்சயம் நான் வந்து பொது வெளியில் சந்திக்கிறேன். ஃப்ரைடே ப்ரேயருக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்துருந்தார். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அந்த திரண்டிருந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புத உரையாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன ஒரு அற்புத உரையாற்றினார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஸ்ரேலை வந்து முடிச்சுடுவோம், துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம், அவ்வளோதான். அமெரிக்கா ஆதரவு இல்லாமல் இஸ்ரேலினுடைய ஜியோனிச ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலைக்காது. அமெரிக்கா ஆதரவு இல்லைன்னா இந்நேரம் இஸ்ரேல் வந்து காணாமல் போயிருக்கும். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஒருபோதும் எங்களை எதிர்த்து உங்களால் வெற்றி பெற முடியாது, அதாவது ஹமாஸை எதிர்த்து ஹிஸ்புல்லாவை எதிர்த்துன்னு இருக்காங்க. பிராந்தியத்தில் அனைத்து நிலங்களையும் வளங்களையும் கைப்பற்ற அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் ஒரு கருவி மட்டுமே. முஸ்லீம் நாடுகள் ஒன்றுபட்டால் அனைத்து எதிரிகளும் தோல்வி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்தின தாக்குதல், அதாவது இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் வந்து ஒரு சிறிய தண்டனை. ஒரு 100% இருக்குன்னா ஒரு பர்சன்ட் தண்டனை. 1% தண்டனைக்கே இஸ்ரேல் இந்த அளவுக்கு வந்து அழுது புரண்டு ஃபீல் பண்ணுறாங்க. 16,000 கோடி பக்கம் இழப்புகள் அப்படின்னாங்கன்னா, தேவைப்பட்டால் இஸ்ரேலை மீண்டும் தாக்குவோம், துவம்சம் பண்ணி தூளாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஹைதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து இந்த ஒரு நிகழ்வை சொல்லியிருக்கிறார். ஸோ இஸ்லாமிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக அவர் சொன்னது என்னென்னா, ஈரானுக்கு ஒரு எனிமி இருக்கிறார் அப்படின்னா அது பாலஸ்தீனத்துக்கான எனிமி, அது காசாவுக்கான எனிமி, அது ஈராக்குக்கான எனிமி, அது சிரியாவுக்கான எனிமி, அது எகிப்துக்கான எனிமி, சவுதி அரேபியாவுக்கான எனிமி. அப்போ ஈரான் வந்து ஒருத்தர் எதிரியாக பாவிக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய தேசத்துக்கான எதிரியாக பாவிக்க வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். நம்ம இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணையவில்லை என்றால் அது எதிரிகளுக்கு சாதகமாக முடிந்துவிடும். இந்த ஒரு அற்ப காரணங்களை வைத்து கொண்டு தான் நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியில் நம்மளை வந்து வீழ்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கான கருவியை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது, அதை எல்லாத்தையும் உடைத்தெறிய வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்பீச்சை வந்து ஃபைனலாக நம்ம எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகள் வாங்க எல்லாரும் ஒன்றிணையலாம், இந்த அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் நம்ம ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது, ஒன்றிணையுங்கள்னு ஒரு அறைகூவலும் எடுத்திருக்கிறார். நிச்சயம் அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி உங்களுக்கான பதிலடிகள் நிச்சயம் காத்திருக்கிறது, காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வரைபடத்தில் இல்லாமல் தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அறைகூவல் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலான்னா, அப்போ தாக்குதல்கள் நிகழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது. இஸ்ரேலாம் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து போர் பதற்றம் என்பது உருவாகிவிட்டது, தெரிந்தோ தெரியாமலோ. இனி அமெரிக்கா இஸ்ரேலை காக்கிறதா, பின்னாடி இருந்து உதவி செய்கிறதா, இல்லை ஒதுங்கி நின்று அந்த பக்கம் போயிடுதா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இஸ்ரேல் வந்து இப்போ நின்றுருக்காங்க, அமெரிக்கா எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வராங்களா வரலையா, இணையிறாங்களா இணையிலையா, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களா, அதுதான் மிகப்பெரிய சம்பவமே. பொறுத்திருந்து பார்க்கலாம், மிகப்பெரிய சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது. அதையும் மறுபடியும் சொல்லிட்டல. அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஈரானுக்கு அடுத்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து நடந்திருக்குதுங்க. குறிப்பாக தோஹாவில் ஒரு கூட்டம் நடந்தது, ஏசியன் சம்மிட் கூட்டம் நடந்தது இல்லையா, அதில் கூட கத்தார், சவுதி, யுஏஇ எல்லா நாடுகளும் இணைந்து எங்களுடைய நிலைகளிலிருந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் நியூட்ரலைஸ்டாக இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2023 அமெரிக்கா வந்து ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்க. எவ்வளோ ஃபண்ட் அப்படின்னா, ஒரு $6 பில்லியன். இந்த $6 பில்லியன் என்ன அமௌண்ட் அப்படின்னா, ஏற்கனவே ஈரானுடைய எண்ணெய் வளத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா சீஸ் பண்ணிட்டாங்க, உங்கள் மீது பொருளாதார தடை போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டாங்க, அதாவது திருடி வச்சுக்கிட்டாங்க, கொடுக்க மாட்டோம், காரணம் என்ன, நாங்கள் பொருளாதார தடையை போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. இப்போ என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் செப்டம்பர் 2023 கரெக்டாக கத்தாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கத்தாரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அமெரிக்கா, நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ஃபண்டு வாங்கிடக்கூடாது, சேவைகளுக்காகவும் பொது சேவைகளுக்காகவும் மற்றது தான் வந்து அந்த ஃபண்டு யூஸ் பண்ணணும், எக்காரணத்தை கொண்டும் தவறான வழிகளில்
ஆயுதங்கள் வாங்குறது மற்றதுக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கட்டணம் கட்டுறேன், இதெல்லாம் பண்ணுறேன்னா அதற்கான பில் சப்மிஷன் கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கத்தார் வந்து ரிலீஸ் பண்ணணும், அது எங்களோட பர்மிஷனோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபண்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, செப்டம்பர் 2023 அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுறாங்க, அக்டோபர் 2023 அந்த தாக்கல் நடக்குதுங்க. அதாவது அலெக்ஸா ஃப்ளட் நடக்குது. அலெக்ஸா ஃப்ளட்னா இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறாங்க, நிறைய மக்களை இந்த பக்கம் வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்குள்ளார நீங்கள் கொடுத்த ஃபண்டுனால தான் இந்த அளவுக்கு காரணம், மொத்த ஆளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பைடன் அவர்கள் தான் பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே இன்னொரு குற்றச்சாட்டு கூட ஆப்கானிஸ்தானுக்கு தெரியாமல் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற குற்றச்சாட்டு, அது ஒரு பக்கம் கதை ஓடுது, அது வேறு பக்கம். ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அப்போ தான் பைடன் அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நோ நோ இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக இப்படி தான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நேற்று என்ன தெரியுமா மேஜர் ட்விஸ்ட்டு, அமெரிக்கா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, கத்தார் வந்து எங்கள் பேங்க்குக்கு வந்துடுச்சு, எங்களுக்குள்ளே ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் ஈரானுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் எவ்வளோ அமௌண்ட்டு, 6 பில்லியன் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அந்த இணக்கம், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதே பெரிய சேஞ்சஸ்ங்க. குறிப்பாக பெசஸ்கியன் அவர்கள் சமீபத்திய நிகழ்வுகளை சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அவருடைய நகர்வுகள் அனைத்துமே வந்து எல்லா நாடுகளும் விசிட் பண்ணியிருக்கிறார், உறவுகளை வலுப்படுத்துகிறார், இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார், அடுத்தடுத்த ஸ்டெப் ஈடுபடுறார். ஒரே ஒரு டிராபாக் ஒரு பக்கம் என்ன வந்துச்சு அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகள் பாருங்கள், ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படி நடத்தாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு வெளிப்படையாக அவர் சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு டிராபாக் அமைஞ்சது. ஆனால் பட் அதே சமயத்தில் இந்த ஒரு தாக்குதல் அவரை உயர்த்தி பிடித்திருக்கிறது. இந்த ஒரு அக்ரிமெண்ட், குறிப்பாக கத்தார்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டும் பெரிய அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம லெபனான்கிட்ட வந்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு டேரான சம்பவம் ஈரான்லேருந்து. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரங்கச்சி அவர்கள் நேராக இன்றைக்கி பெய்ரூட்டில் போய் இறங்கியிருக்கிறார். இவர் இறங்கிறதுக்கு இன்றைக்கி அதிகாலையில் பெய்ரூட் பக்கத்தில் விமான நிலைய பக்கத்தில் ஒரு வேர் ஹவுசஸ் ஒன்று, அந்த வேர் ஹவுசஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. பார்லிமெண்ட் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க, அதுக்கு இந்த பக்கம் ஒரு தாக்குதல், குறிப்பாக ஹெஸ்புல்லானுடைய தலைவர் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லா மிரட்டலையும் தாண்டி முடிஞ்சால் என்னை அடிச்சுப்பார், நான் போயிட்டு எங்கே இறங்குறேன், பெய்ரூட்டில் இறங்குறேன். நேற்று நடத்தின தாக்குதலில் பார்லிமெண்ட் பக்கத்தில் விழுந்து வெடித்தது, ஆனால் அதே பார்லிமெண்ட்டில் நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்திப்பு ஒரு வகையில் நம்ம எச்சரிக்கையை கூட நம்ம பார்க்கலாம். நம்ம ஈரான் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிக்கும் அடிக்காதுன்னு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரண்டு புகைப்படங்கள் நேற்று இன்றுன்ற மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி, இது வந்து கராக் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கராக் ஹைலேண்டு பக்கத்தில் பெரிய அளவுக்கு ஆயில் டேங்கர், ஆயில்னால் அந்த உற்பத்தி பண்ணுகிற இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறையா நின்றுட்டுருக்கோம், அதையெல்லாம் பாருங்கள் காலி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துனாங்கன்னா அதுவுமே இழப்புகள் சந்திக்கின்றதுனால எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இதே மாதிரி ஈரான் ஒரு தாக்கல் நடத்துன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்ந்து 1.2 பில்லியனுக்கு மேலே இழப்பு ஏற்பட்டுச்சான். அதாவது போர்க்கப்பல் அங்கங்கே நிறுத்தி வைக்கிறது, ஸ்டாக்ஸை கொண்டு வந்து பண்ணுறது, இந்த மாதிரி அது இதுன்னு அரசியல் புரசெல்லாம் ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதற்கு மட்டுமே 1.2 பில்லியன் அளவுக்கு இழப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் தாக்கல் நடத்தினதில்ல, 2002 அப்புறம் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பாலஸ்தீனம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் அமாஸ் தரப்பில், அமாஸ்னா காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க, லெபனானுக்குள்ளே நடத்துகிறாங்க, பட் வெஸ்ட் பேங்கில் ரெய்டு தான் பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துனதில்லை. ஆனால் இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்துனதை 20 பாலஸ்தீன பக்கம் வந்து கொண்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எய்ஃபா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல், அவங்களோட ஐரன் டோம் வந்து பிரீச் முடிச்சிட்டோம், தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம், கிட்டத்தட்ட 7-8 பகுதிகள் விழுந்து வெடித்ததாகவும் பெரிய சேதாரம் நடந்திருக்கிறது. அதாவது நெதன்யாகு அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அங்கே கூட தாக்கல் நடந்திருக்கு, அவரே பயந்து உள்ளதாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸ் மிகப்பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க. நேற்றிருந்து தொடர்ந்து அந்த தாக்குதல் வந்து நடந்துகிட்டே தான் இருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த போர் சூழல் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இஸ்ரேலினுடைய முக்கியமான நிலைகள் அங்கங்கே விழுந்து வெடிச்சிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து ஐரோண்டோமே சளிச்சு போச்சாட்டுக்கு சுட்டு சுட்டு சுட்டு, அதனால் ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததாக போட்டோ பதிவுகள் வந்து தான் இருக்குது.
லெபனானில் தொடர்ந்து அமெரிக்காவுடைய நேவி MQ-4C ட்ரைட்டான் அப்படின்ற ட்ரோன் வந்து தொடர்ந்து மாத கணக்காக பறந்துகிட்டே தான் இருக்குது. பெரிய தகவல்களை சேகரித்து கொடுத்துட்டே தான் இருக்குது. லெபனானில் நடத்தப்படுகிற தாக்குதலில் இந்த வரைபடங்கள் பார்த்தோம் அப்படின்னாவே தெளிவாக தெரியுது. கீழேருந்து மேலே வரைக்கும் கிட்டத்தட்ட 3100 பில்டிங் அக்ராஸ் ஒட்டு மொத்தமாக லெபனானுக்குள்ளே சேதாரம் அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீகா வேலின்னு சொல்லுவாங்க, லைட்டாக கோடு மாதிரி இருக்குல்ல இந்த வேலி, இதிலிருந்தால் மேக்ஸிமம் மக்கள் சிரியாவுக்குள்ளே நுழையணும்னு அப்படின்னா சொல்லுவாங்க. பட் இதில் 2-3 இடத்துல மக்கள் வெளியேறுகிற இடத்துல இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, மக்கள் வெளியேற முடியாமல் வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வழியில் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு உள்ளே வர்றதுனால நாங்கள் தாக்கல் நடத்தணும், மக்கள் வெளியேறதுக்கான இடைமறித்த தாக்குதல் அல்ல அப்படின்னு ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சுற்றி வளைச்சி சொல்லணும் அப்படின்னா, சுற்றி வளைச்சிலாம் நேரடியாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, இந்த பக்கம் அதாவது ஹெஸ்புல்லா தரப்பில் இருக்கக்கூடிய தாக்குதலும் ரெசிடன்ஸ் நடத்தப்படுகிற தாக்குதலும் தொடர்ந்து ஓயாமல் இஸ்ரேலுக்குள்ளே வந்து சைரன் ஒழித்து கொண்டே இருக்கிறது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் போர் அடித்தா போயிட்டு லெபனானுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது பெய்ரூட்டை ரொம்ப குறி வச்சிட்டாங்க. பெரிய தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும். அப்படியே நம்ம இந்த பக்கம் ஐரோப்பா கிட்ட வந்தோம் அப்படின்னா, குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து புலம்பி தள்ளிட்டார், அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ளே ஐரோப்பா தனித்து நிற்கல அப்படின்னா நம்ம நாடு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா, இவங்களோட டாமினன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துடும். அவங்கள நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு மனுஷன் பொங்கி எழுந்து பயங்கரமாக பேசியிருக்கிறார். ஏன்னா இன்று கூட ஒரு ஐரோப்பா பாராளுமன்றத்தில் நவம்பருக்கு அப்புறம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு 45% வரி விதிக்கணும்னு ஒரு உத்தரவு. பட் அதில் ஆல்மோஸ்ட் எத்தனை பேர், எத்தனை நாடுகள் கை தூக்குனாங்கன்னா 11 நாடுகள் கை தூக்குறாங்க. மீதி ஒரு 12 நாடுகள் வந்து நோன்றாங்க, மீதி நாடுகள் அப்சண்ட் ஆகிட்டாங்க. ஒரு பெரிய கருத்து ஒற்றுமையே வரலை. அதனால் ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லாம் வன்றலையானவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லாம் நாட்டுடைய நலனுக்காக பண்ணுறோம், பட் நிறைய பேர் வந்து அவங்களோட நலனுக்காக பண்ணுறாங்க, இது சரியில்லை, நாட் குட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலந்தினுடைய ஆர்மி ஒட்டுமொத்தமாக நேட்டோவில் 3வது மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருக்கிறதுன்றாங்க. அதாவது வந்து இப்போ 2,5,000 வீரர்கள் இருக்காங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே 2,7,000ன்றாங்க. அப்படின்போது நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவுக்கு அப்புறம் நாங்கள் தான் ஸ்ட்ராங், துருக்கியும் கிடையாது, ஜெர்மனியும் கிடையாது, நாங்கள் தான் மசில்ஸை மடைக்கிற வேண்டியதான் இருக்காங்க. ஸோ சபரினா சிங், டோரா பூச்சியோட அக்கா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சங்க தலைவர் அப்படின்னு கூட, பையனோட சங்க தலைவர்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ சபரினா சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான், குறிப்பாக வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம்ல, அப்படி தான் அவங்க. குறிப்பாக அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் உக்ரைனை காப்பாற்றது, உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. ஆனால் நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யா ஒரு ஆயுதங்கள் ஏதாவது ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்கன்னா அதை சுட்டு வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை ப்ரொடெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சாதுரியமும் திறமையும் உக்ரைன்கிட்ட இருக்குது. உக்ரைன் தான் நேட்டோவை காப்பாற்றிட்டுருக்கு. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உக்ரைன் தான் நேட்டோவை காப்பாற்றிட்டுருக்கு. அதனால் நாங்கள் ரஷ்யானுடைய ட்ரோனையும் மற்றதையும் வான்பரப்பிலும் சுடணும்னு அவசியம் இல்லை, அதை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கான உள்ளர்த்தங்கள் புரியுதில்லை, நாங்கள் வீக்கு கிடையாது, ஆனால் அவங்களை என்னையா எங்களையும் அவங்க பாதுகாக்கும் போது நாங்கள் ஏன் உள்ள நுழையணுன்றாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறாங்க, நாங்கள் உள்ள நுழைஞ்சால் வேறு மாதிரி வந்துடும், ஆனால் நாங்கள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறோம், ஆனால் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோன்றாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், நன்றி, வணக்கம்.